Hi friends, welcome back to our channel Vino Lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சோமாஸ் ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் தவறாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 1 ஸ்பூன் அளவு ரவை எடுத்து அத ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை மைதாவோட சேர்த்துக்க போகிறோம். நிமிஷம் நல்லா ரவை ஊறிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து அதை சேர்த்துக்கலாம். அதை வந்து கையால் கொஞ்சம் இப்படி நல்லா மசிச்சு விடுங்க. ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சுகரு. இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 1 கப் அளவு தேங்காய் வந்து இதை மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்தளவு தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி அது கூட நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம உள்ளே வைக்கிற மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி சைஸில் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போது அதிலிருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த அளவு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவு மெலிசாக நம்ம தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அளவு தின்னாக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே நம்ம தேங்காய் மிக்ஸை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் மிக்ஸை உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்களை நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போது கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு ஓரங்களை இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஓரங்களை லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. நம்மளோட சோமாசு இப்போ பொரிக்கிறதுக்கு தயாராயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சோமாஸை அதில் போட்டுடலாம். பொரிக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அளவு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சோமாஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் செஞ்சு காமிச்ச மெத்தட்லே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.